அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு கணித புத்தகத்தில் உள்ள வடிவியல் பாடத்தில் செய்முறை வடிவியல் தலைப்பில் தொடுகோடு வரைதல் கணக்குகளில் பயிற்சி நாளில் நாளில் வினாயன் பதினஞ்சை பார்க்க போகிறோம் வினாயன் பதினஞ்சு ஆறு சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறிக்கவும் அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு ஒரு உதவி படம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ உதவி படம் எப்படி போடுறது ஏதேனும் ஒரு அளவு ஒரு சிறிய அளவுக்கு மையம் ஓவை குறித்து ஒரு வட்டம் கவராயத்தால் வரைஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் ஸ்கேலை வச்சு ஓவிலருந்து வட்டத்துக்கு வெளியில் உள்ள ஒரு புள்ளி பீயை குறித்து இந்த கோட்டுத் துண்டு ஓபியை இணைச்சிக்கிங்க பியிலருந்து ஸ்கேலை வச்சு ஒரு தொடுகோடு பிஏ போடுங்க இந்த பக்கம் பிவி போடுங்க ஆரத்தை இணைச்சிடுங்க இங்கே மூணு சென்டிமீட்டர்னு எழுதிக்கிங்க இங்கே அஞ்சு சென்டிமீட்டர்னு எழுதிக்கிங்க உதவி படம் அப்படிங்கிற தலைப்பையும் கொடுத்துருங்க உதவி படம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம உண்மை படத்தை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ விட்டம் ஆறு சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டம் வரைகார் அதான் கேள்வி இப்போ விட்டம் ஆறு சென்டிமீட்டர்னா ஆறில் பாதி மூணு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் வரையணும் நம்ம அப்போ முதல்ல வட்ட மையம் ஓவ குறிப்போம் அதற்கு பிறகு மூணு சென்டிமீட்டர் அளவு உங்களுடைய கவராயத்தில் அளவுகோளின் உதவி கொண்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு சவராயத்தினுடைய ஊசி முனை பகுதி ஓவில் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மூணு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டத்தை வரைங்க வரைந்த பிறகு இருந்து அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்தில் புள்ளி பீயை குறிங்க இதுக்கு அளவுகோலை பயன்படுத்தி குறித்து அந்த கோட்டுத்துண்டு ஓப்பியை இணைச்சிக்கங்க இப்போ நம்ம இந்த வட்டத்துக்கு பீலேருந்து தொடுகோடு போடணும் அப்போ ஓபிஐ விட்டமாக கொண்ட மற்றொரு வட்டம் வரைஞ்சோம்னா மேலே ஒரு அரை வட்டம் கீழே ஒரு அரை வட்டம் கிடைக்கும் அந்த அரை வட்டத்தில் இந்த வட்டத்தோட புள்ளி ஒன்று பொது புள்ளியாக இருக்கும் கீழே அதே மாதிரி பொது புள்ளியாக இருக்கும் அப்போ அதுக்கு வழியாக கோடு போட்டால் தொடு கோடுகள் கிடைச்சிரும் அப்போ ஓபிஐ விட்டமாக கொண்ட வட்டம் வரையணும் அப்போ இந்த ஓபியினுடைய மையம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓபிக்கு மையக்கூத்து கோடு போடலாம் ஓபியினுடைய அளவை கவராயத்தில் விரித்து எடுத்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க அந்த அளவை கொண்டு ஓவை மையமாக கொண்டு மேலே ஒரு வட்டவில் கீழே ஒரு வட்டவில் வரைங்க மேலே வரைஞ்சாச்சு கீழே வரைவோம் அடுத்தது அந்த அளவை மாற்றாமல் தீய மையமாக வச்சு ஏற்கனவே வரைந்த வட்டவிற்களை வெட்டுமாறு மேலும் கீழும் வட்டவிற்கல் வரைங்க இப்போ இந்த இரண்டு வட்டவிற்களும் வெட்டும் புள்ளிகளை குறிக்கணும் நம்ம குறித்து அந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைச்சிட்டோம்னா இதுதான் ஓபிக்கு மைய குத்துக்கோடு இப்போ அந்த ஓபி கோட்டு துண்டும் அந்த மைய குத்துக்கோடும் வெட்டுற புள்ளி ஓபியினுடைய மிட் பாயிண்ட் எம் இப்போ எம்மை மையமாகவும் ஆரம் இதுக்கு எம்பி அப்போ எம்பியை ஆரமாகவும் கொண்டு இந்த வட்டத்தை வரைஞ்சிருவோம் அதுதான் ஓபியை விட்டமாக கொண்ட வட்டம் அந்த வட்டத்தை வரைக்கும் எம்ஐ மையமாகவும் எம்பிஐ ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைஞ்சிக்குவோம் இப்போ இந்த இரண்டு வட்டங்களும் வெட்டும் புள்ளிகளை குறிப்போம் அதுதான் புள்ளி இப்போ இங்கே ஏன்னு குறிப்போம் இங்கே இந்த புள்ளியை குறித்து பிஇன்னு எழுதுவோம் இப்போ பிஏவை இணைப்போம் அடுத்தது பிபிஏ இணைப்போம் பிஏ எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து எழுதுவோம் இது நான்கு சென்டிமீட்டர் இருக்குது பிபிஏ அளந்து எழுதுவோம் அதுவும் நான்கு சென்டிமீட்டர் இருக்கும் இப்போ ஓஏ ஆரத்தை காமிங்க இப்போ நமக்கு தேவையான தொடுகோடுகள் பிஏவும் பிபியும் தான் இப்போ பிஏஇ கொல்ட்டு பிபிஇ கொல்ட்டு நாலு சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது இப்போ இதற்கு கணக்கீடு செய்ய சொல்லியிருக்காங்க இந்த படம் தான் போட்டிருக்கோம் நம்ம இதில் கணக்கிடு பார்க்கலாம் இப்போ ஓஏபிங்கிறது ஒரு செங்கோணம் கோணும் இதில் இதுதான் செங்கோணம் அப்போ அதுக்கேற்றப்பில் இருக்கிற பக்கம் ஓபி தான் கர்ண பக்கம் அப்போ கர்ணத்தின் வர்க்கம் ஓபி ஆனது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் இப்போ ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் இப்போ ஓபி ஸ்கொயரில் கூல்லிட்டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்னு இருக்கும் இப்போ ஓபிங்கிறது அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ அஞ்சு ஸ்கொயரைக்குள்ளிட்டு ஓஏ மூணு சென்டிமீட்டர் இப்போ மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் இப்போ ஏபி ஸ்கொயர் வேணும்னா ஈக்குவல்ட்டு இப்போ அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர்னு வரும் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர்னு கிடைக்கும் அஞ்சோட ஸ்கொயர் இருபத்தஞ்சி மூணோட ஸ்கொயர் ஒன்பது இப்போ இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்பது அதற்கு விடை பதினாறு இப்போ ஏபி ஸ்கொயருக்கு விடை பதினாறுனா ஏபி ஈக்குவல்ட்டு ரூட் எடுத்துட்டோம்னா பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நாலு சென்டிமீட்டர்னு கிடைக்கும் இப்போ ஏபியினுடைய அளவு நான்கு சென்டிமீட்டர் பிபியினுடைய அளவும் அதே தான் இருக்கும் கணக்கீடு புரியுதுங்களா இது எழுதணும் கணக்கிடுக அப்படின்னு கேட்டால் இந்த பாட்டை நீங்கள் எழுதணும் புரியுதுங்களா நன்றி